வெளிமாநிலங்களைச் சேர்ந்த இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மாணவர்கள் போன்றவர்களுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய உள்துறை செயலாளர் கடிதம் எழுதியுள்ளார் அதில் பிற மாநிலங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வந்துள்ள விவசாய தொழிலாளர்கள் தொழில் கூடங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஆகியோருக்கு உணவு உறைவிடம் உள்ளிட்ட ஆதரவை வழங்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளாா் பிற மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் உழைக்கும் மகளிர் ஆகியோர் தாங்கள் தங்கியுள்ள இடங்களில் தொடர்ந்து இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாதிப்புக்கு உள்ளாக வாய்ப்புள்ள மக்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் இதர அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டுமென்றும் தங்கும் விடுதிகள் வாடகை உறைவிடங்கள் போன்றவை தொடர்ந்து இயங்குவதை உறுதி செய்து அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தை முறைப்படுத்த வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஊரடங்கை அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் தீவிரமாக செயல்படுத்துவதுடன் அதனை மீறுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது